ஆண்டு ராகி இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளில் கூட கர்த்தர் தாமே இந்த செய்தி இந்த நேரத்தில் வந்து கர்த்தர் ஒருமணப்பட்டு கர்த்தர் கொண்டு வந்து அந்த தருணத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளில் இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அநேக குடும்ப வாழ்க்கையில் பார்த்தா எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள் போராட்டங்கள் பல வேதனைகள் நெருக்கங்கள் சந்தோஷமே இல்லாத ஒரு குடும்ப வாழ்க்கை காணப்படுது ஆனால் இதுக்கு அடிப்படையாக என்ன பிரச்சனை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு தான் ஏன் குடும்பத்தில் நம்ம குடும்ப வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மாமியாருக்கும் மருமகளுக்கும் அடிக்கடி பிரச்சனைகள் சந்தோஷமே இல்லை எங்கு பார்க்குற வருகிற பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணீரோடு வேதனையோடு கஷ்டத்தோடு காணப்படுறாங்க ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை காரணம் அவங்க புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை தான் பெண்களாக இருக்காங்க ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அன்பு காட்டணும் ஒரு தாயை போல் ஒரு திருமணமாகி வந்த இடத்துல கூட அந்த குடும்பத்தில் ஒரு தா ஒரு மாமியார் நேசிக்கல என்னை புரிஞ்சு கொள்ளலை அன்பு காட்டலை அப்படின்னு இருப்பாங்க ஆனால் அந்த வீட்டுக்கு வருகிற அந்த மருமகளை அந்த தாயார் என்ன செய்யணும்னா தன் மகளைப் போல பாவிக்கணும் தன் மகளை போல நேசிக்கணும் அப்படிப்பட்ட அன்பாக அவங்க கவனிக்கும் போதுதான் அந்த குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் சமாதானம் இருக்கும் ஒரு வேலை இப்போ மருமக வந்து என்ன செய்வாங்க வீட்டுக்கு வந்திருக்கலாம் குடும்பத்தில் அவங்க புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஒரு மாமியார் வந்து புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் அவங்கள என்ன கூட ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு காணப்படலாம் பார்க்கலாம் ஆனால் மருமக வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்க மேலே ஒரு தாயை போல் நேசிக்கணும் அன்பாக இருக்கணும் எதை குறித்து என்ன செய்யக்கூடாது கவலைப்படக்கூடாது அவங்க நேசிக்கும்பொழுது அவங்க ஒரு அம்மா வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அம்மா எதுனா தவறாக பேசினா கூட கோச்சிக்க மாட்டேன் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு என்ன செய்யணும் அன்பாக அவங்கள ஒரு நேசிக்கணும் அப்படி நேசிக்கும் போது தான் பெண்களுடைய வாழ்க்கையில் எந்த இக்கட்டோ பிரச்சனைகள் வராமல் இருக்கும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்போது இதுக்கு அடிப்படை ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்பு தான் அன்பு இல்லை ஏன்னா இன்றைய காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் வருகிற வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற வந்து ஜபத்துக்கு வந்தாலும் கூட வந்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என் மாமியார் என்னை புரிஞ்சிக்கல என்னை தவறாக பேசுகிறாங்க என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க என்னை வேதனைப்படுத்துகிறாங்க என்னை புரிஞ்சிக்கவே இல்லைன்னு சொல்லி பல குழப்பத்தோடு பிரச்சனையோடு கண்ணீரோடு இன்றைக்கு காணப்படுற பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா அப்படி கண்ணீரோடு ஓடி வர்றாங்க வந்து அதிர்றாங்க என் வேறு வழி இல்லையே ஏன் எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை என் வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட போராட்டமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு சோர்ந்து போய் துவண்டு போய் காணப்படுறாங்க ஆனால் இதற்கு என்ன அடிப்படை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் நெருக்கங்கள் இருக்கும் பாடுகள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் கூட அதை புரிந்து கொண்டு சகிக்கிற ஒரு தன்மை நம்ம இருக்கணும் பெண்கள் வந்து ஒரு சகிச்சுக்கணும் ஒரு அன்பாக இருக்கணும் அவங்க நேசித்து அவங்க அவங்களோடு இருந்து அவங்கள அவங்க சுவாபத்தோடு அவங்க சுவாபம் அப்படி இருக்கும் ஆனால் கொஞ்சம் நாளடையில் சரியாயிடும் அப்போ விட்டு கொடுத்து அந்த குடும்ப வாழ்க்கையில் நம்ம நடக்கும்போது அது சரியான ஒரு வாழ்க்கையை அமைந்து அமையும் அதனால் பெண்களாக இருக்கிறோம் அநேக பெண்கள் இன்றைக்கு பல பிரச்சனையோடு காணப்படுறாங்க ஆனால் இது எல்லாவற்றுக்கும் நம்ம சபத்தோடு ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம என்ன செய்யணும்னா அந்த குடும்ப வாழ்க்கையே கட்டப்பட்ட அந்த குடும்ப வாழ்க்கை பிரிந்து போகக்கூடாது குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போடுறான்னு சொல்லி கத்தோடைய வார்த்தை சொல்லுது ஆனால் அதன்படி பார்க்கும்போது அப்போ நம்ம பு பெண்களாக என்ன செய்யணும் ஒரு வீட்டை இடுத்து போடக்கூடாது அதை கட்டக்கூடிய பெண்களாக நாம் இருக்கணும் அப்போது அந்த பெண்கள் அந்த எப்பொழுதுமே நம்ம என்ன செய்யணும்னா அந்த அந்த இடத்துல ஒரு அந்த குடும்பத்தில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை சகிச்சு அதை பொறுமையாக அதை கையாளக்கூடிய ஒரு பெண்களாக இருக்கணும் அவங்க அன்பு காட்டணும் கணவரை நேசிக்கணும் மாமியாரை நேசிக்கணும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு நேசித்து அந்த இருக்கிற கா அவங்கள நேசித்து நீங்கள் நடக்கும்போது அந்த மாமியார் கூட பார்ப்பாங்க என் மருமக நம்ம எவ்வளோ நான் தவறாக பேசினா கூட அவங்க என்ன செய்யலை என்னை தவறாக என்னை என்ன காயப்படுத்தலை இன்னும் எவ்வளோ பேசினாலும் அங்கே எப்படி இருக்காங்க அன்பாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களே ஒரு நாள் வரும்போது புரிஞ்சு கொள்வாங்க அண்ணா அவங்கள பார்த்து இப்படி பேசுகிறாங்களே இப்படி தவற புண்படுத்துறாங்களே சொல்லி அவங்களை குறித்து என்ன செய்யக்கூடாது சோர்ந்து போயிடக்கூடாது பெண்கள் வந்து க என்ன செய்யணும் பெண்கள் வந்து ஏதோ ஒரு ஏதோ நம்ம வந்திருக்கோம் எது என் வாழ்க்கை ஏன் இப்படிப்பட்ட போராட்டத்தில் நான் இருக்கிறேன் சொல்லி என்ன செய்யக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது என்றைக்கும் சோர்ந்து போகாதபடி ஒரு பக்கம் ஜபத்தோடு காணப்படணும் இன்னொரு பக்கத்தில் அன்பாக இருக்கணும் ஐக்கியமாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் அந்த குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதில் சகித்து சகித்து பொறுமையோடு அதில் எது ஒரு பொறுமையோடு காணப்படுகிற ஒரு பெண்களாக இருக்கணும் அப்போ தான் அந்த குடும்பம் வாழ்க்கை கட்டப்படும் இல்லாட்டி அந்த குடும்பம் என்ன செய்ய உடைக்கப்பட்டு பிரிஞ்சு போயிடும் ஒருவருக்கு ஒரு புரிந்து கொண்டு நடக்கணும் ஒரு தா மாமியார் என்ன செய்வாங்க தவறாக தான் பேசுவாங்க அவங்க தவறாக குற்றம் சாட்டுவாங்க தெரியல அங்கே புரியாத ஒரு நேரம் வரைக்கும் தன் மருமகளை தவறாக பேசுவாங்க குற்றம் சாட்டுவாங்க என்ன செஞ்சாலும் சரியாக செய்யலன்னு தான் சொல்லுவாங்க ஆனாலும் கூட பெண்களாக பொழுது அந்த கா அந்த நேரத்தில் அவங்கள புரிஞ்சிட்டு அதன்படி கீழ்ப்படிஞ்சு எதிர்த்து பேசாதபடி படி நடக்கும்போது பொறுமையாக இருக்கும்போது ஒரு நாள் வரும்போது அவங்க கொள்வாங்க ஒரு தாயை போல் நேசிக்கணும் மரும மாமியாரும் மகளை போல் நேசிக்கணும் கணவரை கூட நேசிக்கிற அன்போடு பெண்கள் நேசிக்கணும் அவங்க குடிக்காராக இருக்கிறாங்க சரியாக நடத்துவது கிடையாது என்னை நேசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெறுப்போடு காணப்படக்கூடாது அன்றர் வந்து ஒரு கிறிஸ்துவங்க அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவங்க ஒரு சாட்சாக இருக்கணும் ஒரு சாட்சியில் ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் மற்றவங்க போல நாம் கிடையாது மற்ற பெண்களை போல கிடையாது தேவனுக்காக அன்றர் என்ன சொல்கிறார் சகலத்தையும் அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் நன்பும் சகலத்தையும் சகிக்கும்னு சொல்லி கத்தோடைய வார்த்தை சொல்லுது அப்போது அன்பாக இருக்க சொல்கிறார் ஆண்டவர் அப்போது ஒரு குடும்பத்தில் ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருது ஏன் குழப்பம் வருது ஏன் இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அநேக குடும்பங்கள் பிரிஞ்சு உடைந்து சிதைந்து காணப்படுது குடும்பத்தில் வந்து ஒற்றுமை இல்லை ஐக்கியம் இல்லை கணவரிடத்தில் அன்பு இல்லை மனைவி இடத்துல அன்பு இல்லை மனைவி சொல்கிறாங்க என் கணவரையும் பேச என்னை நேசிக்கிறதே கிடையாது என்னை அன்பு காட்டுறதே கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஏன் இந்த காலகட்டம் அப்படி நடக்குது அப்போது ஒரு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது கிடையாது ஒருத்தக்காக கணவர் ஒரு வார்த்தை பேசிட்டாக்கா உடனே என்ன செய்கிறாங்க பெண்கள் பெண்கள் அதுக்கு பொறுமையாக இருக்கிறது கிடையாது சரி அவங்க நீங்கள் தானே பேசுனீங்க பரவாயில்ல நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்ற அந்த ஸ்வாபம் இருக்கணும் பெண்கள் அதை கொண்டு நடக்கணும் அதை விட்டு கொடுத்துணும் பரவாயில்ல நீங்கள் பேசுனா கூட ஒருத்தர் விட்டு கொடுத்தா தான் அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஆண்கள் பேசுகிறாங்கன்னா பெண்கள் என்ன செய்யணும் விட்டு கொடுக்கணும் கற்றுக்கூடிய பிள்ளைங்களாம் இருக்கணும் ஒரு க வந்து மற்றவங்களுக்கு ஒரு மாடலாக இருக்கும் முன்மாதிரியாக இருக்கணும் மற்றவங்க பார்க்குறவங்க என்ன செய்வாங்க கிறிஸ்துவ பெண்கள் இவங்க கிறிஸ்துவங்க இந்த வீட்டில் என்ன இருக்காது சண்டையே இல்லை நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க அப்படின்னா பெண்கள் நம்ம கிறிஸ்துவ பெண்களாக இருக்கிறோம் அப்போ நமக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டை காட்டணும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி முன்மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டணும் எல்லாம் நடக்கையில் உடுத்தையில் செயலில் ஆண்டோருக்கு பிரியமாக நம் நடக்கணும் அதே விதத்தில் ஒரு சாட்சில் ஒரு வாழ்க்கை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு பெண்ணாக இல்லாமல் புத்தியோடு நடக்கிற பெண்ணாக ஒரு ஞானமாக நடக்கிற பெண்ணாக நாம் காணப்படணும் ஒரு கணவருக்கும் கீழ்படிச்சு நடந்து ஆண்டுடைய வார்த்தையின் படி நம்ம என்ன செய்யணும் அதன்படி நாம் நடக்கணும் அவங்களும் நேசிக்கணும் அன்பாக இருக்கணும் அப்போ தான் அந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் சரியாக இருக்கும் ஒரு கீழ்ப்படியாத பெண்கள் எப்படி இருப்பாங்க தன் கணவரை மதிக்க மாட்டாங்க எதிர்த்து பேசுவாங்க மாமியாரை கவனிக்க மாட்டாங்க மாமனாரை கவனிக்க மாட்டாங்க போல் நேசிக்க மாட்டாங்க அப்போது இப்படிப்பட்ட ஒரு ஸ்வாபம் இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் என்ன செய்யும் சீர்கெட்டு போயிடும் ஆனால் பெண்களாக இருக்கும் இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்க உங்களை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறாங்க ஏன்னா நமக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாகணும் நானும் நீங்களும் ஆண்டுக்கு பிரியமாக நடக்கணும் ஒரு புத்தியுள்ள ஒரு பெண்ணாக இருக்கும்படி தான் தெய்வம் நம்மளை அழிச்சிருக்காங்க அதனால் இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லையே என் வாழ்க்கையில் ஏன் சந்தோஷமே இல்லையே ஏன் இப்படிப்பட்ட சிறைப்பில் நான் சிக்கி கொண்டிருக்கிறேன் சொல்லி நீ சோர்ந்து வந்திருக்கலாம் நீ கஷ்டத்தோடு காணப்படலாம் ஆனால் ஆண்டு உங்களை நேசிக்கிற மகளே இவங்களோட கத்தன் நேசிக்கிறாங்க நீங்கள் என்ன செய்யணும் ஒரு புத்தியில் ஒரு ஸ்திரியாய் தன் வீடு கட்டப்படாத இடிக்கப்படுகிற விடிக்கப்பட்டு கிடக்கிற ஒரு வீடாக இருந்தால் கூட ஒரு பெண் என்ன செய்யணும் அந்த என்ன செய்யணும் நீங்கள் என்ன செய்யணும் அவங்கள அன்பாக நேசித்து விட்டு கொடுத்து தவிர புரிஞ்சுக்கொண்டு நீங்கள் நடக்கும்போது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் சமாதானமாக இருக்கும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்போது ஒரு பெண்ணை ஒரு பொறுப்பில் ஒரு பெண்ணாக இருக்கணும் ஒரு பொறுப்புள்ள அதிகாலையில் எழுந்து என்ன செய்யணும் காலையில் தன் வேலைகள் எல்லாவற்றும் செய்து அந்த குடும்பத்தை கவனித்து கவனிக்கணும் கணவரை நேசிக்கணும் ஒரு தாய் தகவனை போல் மாமியாரை நேசிக்கணும் பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யணும் வீணான காரியங்களை வெளியில் அளப்பி கிழவி கட்டுகதலுக்கு நம்ம என்ன செய்யணும் விலகி இருக்கணும் தேவையில்லாத காரியங்களில் என்ன செய்வோம் அநேக பெண்கள் பார்த்திங்கன்னா தெரு வீதிகளில் என்ன செஞ்சுருப்பாங்க உட்கார்ந்துருப்பாங்க நேரத்தை வீணாக கடிச்சிருப்பாங்க அப்போ அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது இடம் கொடுக்கவே கூடாது நமக்கு அந்த நம் நம் க ஆண்டுடைய பிள்ளைங்களா இருக்கிறோம் அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் பரிசுத்தமா இருக்கணும் நம்ம வாழ்க்கை நேர்மையா இருக்கணும் ஆண்டு பிரியப்படுறாரான் என்று நினச்சி பார்க்கணும் அப்போ அந்த நம் வீட்டுக்கு நம்ம எப்படி இருக்கணும் ஒரு விளக்காக இருக்கணும் ஒரு தூணா இருக்கணும் வீணான தேவையில்லாத காரியங்களை பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டு என்று சொல்லி மற்ற காரியங்களை குறித்து மற்றவர்களை குறித்து பேசி கொண்டிருக்க நம்ம என்ன செய்யக்கூடாது நேரத்தை வீணடிக்கக்கூடாது அப்படிப்பட்ட தெருகளிலே வீதிகளில் உட்கார்ந்து கொண்டு அப்படி செய்யாத படிக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம நல்ல ஒரு பெண்களா நல்லொழுக்கமுள்ள ஒரு ஸ்திரியாய் குணசாலியான புத்தியுள்ள ஒரு ஞானமுள்ள ஒரு ஸ்திரீயாய் நாம் காணப்படணும் நம்மை பார்த்து மற்றவங்க ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு குடும்ப ஸ்திரியாக இருந்து பெண்கள் இன்றைக்கு அப்படி தன் கணவர் விரும்புகிற வண்ணமாக நம்ம என்ன செய்யணும் மாற்றிக்கொள்ளணும் தன் தாயை நேசிப்பது போல் மாமியார் மருமகளை நேசித்து தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யும் பொழுது அந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் கட்டப்பட்டு சந்தோஷமாக இருக்கும் சமாதானமாக இருக்கும் அப்போ தான் அந்த வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் எங்கும் வே அங்கெங்கும் அலைஞ்சி துக்கத்தோடு வேதனையோடு படுகிற கா நாட்களாக இருக்காது அதனால் இன்றைக்கு இருக்கிற பெண்கள் எப்படி இருக்காங்க இப்படி பேசிட்டாங்களே என் மாமியார் எப்படி சொல்லிட்டாங்களே என்னை குறித்து தவறாக பேசுகிறாங்களே என்னை குறித்து பக்கத்தில் அக்கத்தில் பேசி சுற்றி கொண்டு இருக்கிறாங்களே என்று சொல்லி அவங்க கலங்கி கொண்டிருக்காங்க புலம்பி கொண்டிருக்காங்க அப்படி பேசுவதை நிறுத்திவிட்டு என் மாமியார் சரியில்லை என் குடும்பம் சரியில்லை என் கனவு சரியில்லை மற்ற இப்படிப்பட்ட காரியங்கள் வீட்டில் இருக்கிறவர்களை சுற்றி குறை சொல்லி கொண்டு அத படிக்கு நாம ஞானமாய் புத்தியோடு ஒரு நல்லொழுக்கமுள்ள ஒரு ஸ்திரியாய் ஒரு குணசாலி உள்ள ஒரு நல்ல ஒரு பெண்ணாக நாம் என்ன செய்யணும் வாழ்ந்து காட்டணும் ஒரு கருத்து ஆண்டுக்காக எப்படி செய்யணும் நம்ம எப்படி இருக்கணும் உண்மையாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் மற்றவங்க பார்க்குறவங்க எப்படி இருக்கணும் ஒரு சாட்சியில் ஒரு வாழ்க்கை ஒரு சாட்சியாக நம்ம இருக்கணும் மற்றவங்களுக்கு சாட்சியாக நிற்கணும் அதை தான் தெய்வனு விரும்புகிறாங்க ஒரு கிறிஸ்துவ பெண்கள்ன்றதுக்கு ஒரு சாட்சியாக இருக்கணும் புத்தியுள்ள ஒரு ஸ்திரியாய் நாம் நடந்து கொள்ளணும் அதனால் தேவையில்லாத காரியங்கள் வீணான காரியங்களை குறித்து நம்ம என்ன செய்ய பேசக்கூடாது தேவையில்லாத காரியங்கள் குடும்ப கதைகள் வீணான கிழவி கட்டுக்கதைகள் தேவையில்லாத காரியங்களை குறித்து பேசி தெருவில் வீதிகளை என்ன செய்யக்கூடாது உட்கார்ந்து கொண்டு அப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடி நல்லொழுக்கமுள்ள ஒரு ஸ்திரீயாய் நாம் காணப்படணும் பெண்கள் பெண்கள் தான் நமக்கு என்ன செய்யணும் பெண்களால் தான் ஒரு பின்னாடி என்று ஒரு குடும்பத்தை கட்டுவது பெண்தான் ஒரு புத்தியாக இருந்து கணவருக்கு பின்னாடி அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆலோசனை சொல்லி அந்த குடும்பத்தை நடத்து நடத்துவதும் பெண் தான் அப்போது அந்த பொறுப்புள்ள ஒரு பெண்ணாக குடும்பத்துக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி நாம் நடக்கணும் அப்போது எல்லா பொறுப்பும் யார் மேலே தான் இருக்குது பெண்கள் மேலே தான் இருக்குது ஒரு குடும்பத்தில் தான் இருக்குது அப்போ அந்த பெண் பெண்ணாக இருக்க நாம் என்ன செய்யணுன்னா சரியாக நடந்தால் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்தால் காலையில் அதிகாலையில் எழுந்து செபத்தோடு செபிச்சுட்டு உண்மையாக தன்னுடைய வேலைகள் குடும்பத்திற்கு என்ன செய்யணும் காலையில் என்ன செய்யணும் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு தன் கணவருக்கு தன் மாமியாருக்கு மாமனாருக்கு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக அழகாய் செஞ்சு போது அந்த குடும்பம் எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் சமாதானமாக இருக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யாததுனால தான் ஆண்டோரையும் தேடுறதில்லை குடும்பத்தை கீழ்ப்பணிஞ்சு நடப்பதில்லை சரியாக அந்த கு குடும்பத்தை கவனிப்பாதனால தான் அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் வருது சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை பல பிரச்சனையோடு குடும்பங்கள் காணப்படுகிறது அதனால் இன்றைக்கு நாம் என்ன செய்யணும் ஒரு பொறுப்புள்ள ஸ்திரியாய் குணசாலியான ஒரு ஸ்திரியாய் நாம் காணப்படணும் அன்பு முக்கியம் நமக்கு அன்பு வந்து நம்ம எப்போவுமே நாம் என்ன செய்யணும் அன்பாக இருக்கணும் மற்றங்களை நேசிக்கணும் ஒரு மறு மாமியார் சொல்லணும் என் மக என்னுடைய மருமகள் இல்லை என் மகளாக இருக்கா எனக்கு இப்படிப்பட்ட மகள் கிடைச்சதுக்கு நன்றின்னு சொல்லி தேவனை துதிக்கிற ஒரு மாமியாராக அங்கே இருக்கணும் இப்படி ஒரு தாயை போல் நேசிக்கிற ஒரு மருமகளாக நம்ம காணப்படணும் பெண்கள் வந்து ஒரு சாட்சன் இருக்கணும் பிள்ளைகள் சொல்லணும் எங்கள் அம்மா வந்து எப்படி இருக்காங்க நல்ல அம்மா எங்கள் அம்மா கொடுத்து வச்சிங்க என் தாய் எப்படிப்பட்டங்க ஒரு செபிக்கிற தாய் என் தாய் உண்மை உள்ளவங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சியில் ஒரு வாழ்க்கை வாழ தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம் அதனால் பெண்களாக இருக்கிறோம் நாம் பெண்கள் நாம் இந்த குடும்பத்திற்கு ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா பெண்ணாக இருக்க நாம் தான் காரணம் நாம் அதை செய்யணும் நாம் எது தவறி தவறி இருக்கிறோம் ஏன் என் குடும்பத்தில் பிரச்சனை வருது அதுக்கு நான் என்ன காரணம் நான் என்ன செஞ்சுருக்கிறேன் எதனால் இப்படி இப்படி பிரச்சனை வருது என்னுடைய தவறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்து அதை சீர்படுத்தி அது சரியாகி நடக்கும் பொழுது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னா சரியாக இருக்கும் அழகாக இருக்கும் நேர்த்தியாக இருக்கும் அந்த குடும்பம் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் சமாதானம் இருக்கும் கணவருக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு கரெக்டாக நேர்மையாக அன்பாக பிள்ளைகளை கவனித்து தாய் தகப்பனாரி கவனித்து உண்மையுள்ள ஒரு பொறுப்புள்ள ஒரு ஸ்திரீயாக இருக்கும்போது அந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் சமாதானமாக இருக்கும் இன்றைக்கு உடைஞ்சிருக்கிற குடும்பங்கள் வந்து பல காரணம் அதுதான் என் மனைவி எப்படி இல்லை பொறுப்பாக இல்லை என் மனைவி சரியில்லை என்னை நேசிக்காதனால தான் ஒரு ஒரு குடும்பத்தில் இருக்கிற என் கணவர் என்னை விட்டு தவறான ஒரு விபச்சார வேசனத்துக்குள்ளே போகிறாங்க சரியில்லை வேறொரு பெண்ணோடு தொடர்பு கொண்டு இருக்காங்க அப்படின்னு இன்றைக்கு காலக்கட்டம் பார்த்தீங்கன்னா அநேக பெண்கள் வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க சில கவுன்சிலிங் வருவாங்க வந்து சொல்லும்போது சொல்லுவாங்க என் கணவர் என்னை நேசிக்கிறதே இல்லை என்னை புரிஞ்சுக்கொள்ளுறதே இல்லை என் வாழ்க்கை இல்லை மறுச்சலாம் போல் இருக்குது அப்படின்ட்டு வருவாங்க அப்போ அது கேட்டு பார்த்தா அவங்களுக்கு அது அவங்களுக்கு அது கேட்ட விசாரிச்ச அவங்க சொல்லுவாங்க அந்த நேசிக்க மாட்டாங்க நேசிக்க மாட்டாங்க அவங்கள நேசிக்கணும் அப்போ அங்கே தவறி போக போகக்கூடிய வழி என்ன இருக்குது அதில் என்ன எதில் தவறி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அவங்கள நேசித்து உண்மையாக அன்பாக நடக்கும்போது அவங்க எந்த வழி விலகி போக காரணமே இல்லாமல் இருக்கும் அதனால் இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் குடும்பங்கள் பிரிஞ்சு இருக்குது உடைஞ்சு இருக்குது உடைக்கப்பட்டு காணப்படுது சந்தோஷமே இல்லை குடும்ப வாழ்க்கையில் சமாதானமே இல்லை ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை காணப்படுகிறது அதற்கு காரணம் பெண்கள் தான் அப்போது ஆண்கள் ஒரு வேலை தவறி இருந்தால் கூட ஒரு ஜபத்தோடு ஒரு பொறுப்புள்ள ஒரு ஸ்திரியாய் ஒரு பொறுப்புள்ள ஒரு பெண்களாய் நாம் என்ன செய்யணும்னு சொல்லி ஞானத்தோடு சபத்தோடு காணப்பட்டு அன்பாய் நேசித்து ஒரு பொறுப்புள்ள ஸ்திரீயாக இருக்கும் பொழுது அந்த குடும்பம் வாழ்க்கை கட்டப்பட்டு சீர்படும் குடும்பத்தை அழிப்பதற்காக கர்த்தர் வைக்கலை குடும்பத்தில் எப்படி இருக்கணும் பெண்கள் ஞானமாக நடக்கணும் புத்தியாய் நடக்கணும் எதிர்த்து பேசக்கூடாது எதிர்த்து பேசி பேசி கோபப்படுத்தி கோபப்படுத்தி அது அந்த குடும்பத்தை ரெண்டாய் பிரிக்கக்கூடிய அளவுக்கு வரக்கூடாது அப்போ ஒரு பெண்கள் என்பது சந்தோஷத்தோடு சமாதானமாக அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆசிர்வாதமான ஒரு பெண்ணாக இருக்கணும் நம்ம பார்க்கணும் ஒரு மாமியார் சொல்லணும் என் மா மகள் என் மகள் இப்படிப்பட்ட ஒரு மகளை கிடச்சதுக்கு ஆண்டு நான் துதிக்கிறேன்னு சொல்லி ஒரு சாட்சியாக சொல்லணும் கணவர் பார்த்து சொல்லணும் குணசாலின ஸ்திரீயாக இருக்கா என் மனைவி வந்து ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ எல்லா ஸ்திரியை விட எப்படி இருக்கா ஞானமா நடக்கிறேன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சாட்சி உள்ள ஒரு ஸ்திரியாக நாம் இருக்கணும்னு சொல்லிதான் குடும்பத்தார் எதிர்பார்க்குறாங்க அப்போ இப்படி இல்லாத பட்சத்தில் அந்த குடும்பங்கள் எப்படி இருக்கு சீர்கெட்டு போகுது அழிஞ்சு போகுது பிரச்சனையோடு காணப்படுகிறது குடும்பத்துல பிரச்சனை சந்தோஷம் இல்லை அப்ப பெண்கள் தன் பிள்ளைகளை எப்படி நடத்தணும் பிள்ளையாண்டானே நடத்த வேண்டிய வழியிலே நடத்து அப்போது தன் பிள்ளை இருக்கிறாங்கன்னா அந்த குடும்ப வழக்கு பிள்ளைகளை எப்படி நடத்தினோமோ அப்படி க கத்தோடி வார்த்தை சொல்லி ஒழுக்கத்தோடு பிள்ளைகளை நல்ல முறையில் என்ன செய்யணும் நடத்தணும் வசனத்தின் படி நம்ம நடத்தணும் பிள்ளைகளை நடத்தணும் பொறுமையாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் பிள்ளைகளை கோபப்படுத்தக்கூடாது அவங்களோட எப்படி பேசணுமோ அப்படி பேசி அவங்கள ஞானத்தோடு என்ன செய்யணும் செயல்படுத்தணும் அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு கற்று கொடுக்கணும் அதனுடைய வார்த்தை கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளை என்ன செய்யணும் ஞானத்தோடு எப்படி நடத்தணும்னு சொல்லி அதை ஞானமாக பிள்ளைகளுக்கு பொதிச்சு ஒரு உண்மையுள்ள ஒரு ஸ்திரியாய் உண்மை உள்ள என்ன செய்யணும் நாம் வாழ்ந்து காட்டணும் அதனால் இன்றைக்கூட நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ குடும்பத்தில் பிள்ளைகள் ஒரு பக்கமாய் மனைவி கணவன் ஒரு பக்கமாய் பிரிந்து அங்கங்கே உடைந்து உடைக்கப்பட்ட ஒரு பிரிக்கப்பட்ட நிலையில் அங்கங்கே குடும்பங்கள் பிரிந்து சிதைந்து கிடக்குது இப்படிப்பட்ட குடும்பங்கள் சிதைக்கப்படாத படிக்கு குடும்ப வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு வேலை பிரிஞ்சுருந்தால் கூட அதை எப்படி சீர்படுத்தணுமோ எப்படி நடக்கணுமோ அப்போ நான் என்ன தவறு செஞ்சுருக்கேன் என் வாழ்க்கையில் எந்த தவறு செஞ்சதுனாலும் இப்படிப்பட்ட ஏன் என் குடும்பம் பிரிக்கப்பட்டு கிடக்குது ஏன் குடும்பம் உடைஞ்சு கிடக்குது ஒரு சமாதானம் இல்லை அப்படின்னா அதுக்கு என்னிடத்துல என்ன காரணம் காணப்படுது என்ன தவறு இருக்குது அதை நிதானித்து யோசித்து அதை புரிஞ்சு விட்டு கொடுத்து மன்னிப்பு கேட்டு நீங்கள் சரிப்படுத்தலாம் சரிப்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு கணவரோடு பேசாமல் இருந்தால் கூட என்ன செய்யுங்க உடனே சரிப்படுத்தி ஒற்றுமையாக ஐக்கியமாக இருங்க மாமியரோடு பேசாமல் இருக்காதீங்க எந்த கசப்போ பொறாமையோ பைராக்கியமோ எதுவுமே இருக்கக்கூடாது எல்லாரையும் நேசிக்கணும் யாரோட அன்பாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் ஞானமாக நடத்தணும் அவங்கள நேசிக்கணும் ஆண்டவர் விரும்புகிற வண்ணமாக நடக்கணும் ஒரு புத்திசாலியான ஒரு ஸ்திரியாய் பெண்ணாக நம்ம இருந்து வாழ்ந்து காட்டணும் அதனால் இருக்கிற இந்த காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள் குழப்பங்கள் போராட்டங்கள் கண்ணீரோடு பெண்கள் வராங்க பிரச்சனையோடு வராங்க ஆண்களும் அப்படி தான் வராங்க என் மனைவி சரியில்லை என் மனைவி சே பேசுவது கிடையாது என் குடும்பம் சீர்கட்டு இருக்குது சிஸ்டர் என் குடும்பம் பிரச்சனையோடு காணப்படுது எங்கள் வாழ்க்கை எப்படி என்று சொல்லி ஒரு போராட்டத்தோடு காணப்படுறாங்க இதற்கு காரணம் பெண்கள் ஒரு ஞானமாக நடக்கணும் உண்மையாக இருக்கணும் குடும்பத்துக்காக செபிக்கணும் அந்த குடும்பத்தில் கீழ்ப்படைஞ்சு நடக்கணும் என்னென்ன கடமைகளை செய்யணுமோ அப்படிப்பட்ட சரியான கடமைகளை செய்யணும் முதலாவது அன்பு காணப்படணும் அன்பு இருந்துச்சுன்னா அந்த அன்பு தான் எல்லாம் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அன்பு என்ன செய்யும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அப்போது அன்பால் நம்ம காணப்படணும் அன்பாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் கர்த்தர் விரும்புகிற வண்ணமாக நடக்கணும் அந்த குடும்பத்தை கட்டுக்கிற ஒரு ஸ்திரீயாகி காணப்படணும் அப்போ எல்லோரையும் நேசிக்கணும் மாமியாரை நேசிக்கணும் அவங்களுக்கு அண்ணப்படுத்தணும் அது உண்மையாக இருக்கணும் அவங்க செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக அழகாக செய்யும்போது அந்த குடும்பம் வழக்கம் எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா ஒரு குறை என்ன செய்யணும் புரிந்து கொண்டு நடக்கணும் புரிஞ்சுக்கணும் நீ கணவனை நேசிக்கணும் மனைவியை பு கணவர் வந்து என்ன செய்யணும் மனைவியை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு நடக்கணும் விட்டு கொடுக்கணும் அவங்க ஒரு வார்த்தை பேசினா இப்போ இருக்கிற பெண்கள் என்ன செய்கிறாங்க டபுளாக ரெண்டு வார்த்தை ஒரு வார்த்தை பேசுனா அடுத்து இன்னொரு வார்த்தை எது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அப்படி இராத படிக்கு கீழ்ப்படிஞ்சி ஒழுக்கமுள்ள ஒரு ஸ்திரியாய் காணப்படணும் விட்டு கொடுத்துடணும் விட்டு கொடுத்ததில் எதுவுமே இல்லையே விட்டு கொடுக்கலாமே விட்டுருங்க அவங்க பேசுனா பேசின்னு போட்டோம் பரவாயில்ல நான் விட்டுறேன்னு சொல்லி அப்படிப்பட்ட பொறுமையாய் சகிக்கக்கூடிய ஒரு பொறுமை பெண்களுக்கு வேணும் அதனுடைய வார்த்தை சொல்கிறது நீடிய பொறுமையாக இருங்கள் நீடிய பொறுமை நீடிய தயவாக இருக்கணும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியாய் பெண்களாய் ஞானமாய் செயல்பட்டு ஒரு பொறுமையோடு சகிக்கிற ஒரு தன்மை என்ன பேசினாலும் எப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தாலும் அதை பொறுமையாக சகித்து நாம் நடக்கும்போது அந்த குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகும் குடும்பங்கள் சீர்கெட்டு போகாத படிக்கு பிரிந்து போகாத படிக்கு அந்த வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக காணப்படும் அதனால் பெண்கள் தான் காரணம் பெண்கள் என்ன செய்யணும் ஏன்னா ஒரு ஆண் பின்னாடி வந்து தான் இருப்பாங்க பெண்கள் தான் என்ன செய்கிறாங்க கைட் பண்ணணும் நடத்தணும் ஒரு பெரிய ஒரு பொறுப்பு யாருக்கு தான் இருக்குது சொன்னால் அந்த குடும்பத் தலைவனுக்கு கிடையாது அந்த குடும்பத் தலைவனை செய்வான் தன் குடும்பத்தை த குடும்பத்திற்காக உழைக்கும்படி ஆஃபீஸ்க்கோ மற்ற காரியங்களுக்கோ வி வேலைக்கோ சென்று அவங்க பிழை அது வேலையை விட்டு வரான் ஆனால் வீட்டிலிருந்து பொறுப்பாக நடத்தக்கூடியவது பெண் தான் உன் குடும்பத்தை நடத்தணும் பிள்ளைகளை கவனிக்கணும் தன் தாய் தகப்பனார் மாமியார் மன்னர் கவனிக்கணும் பார்க்கணும் எல்லா காரியங்களையும் செய்வது வந்து பெண் தான் அப்போ எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் முயற்சி செய்தாலும் அது பிரியாசப்பட்டாலும் பின்னாடி என்று சொல்வது யார் பெண்கள் தான் அப்போது அந்த பெண்கள் தான் எப்படி இருக்கணும் ஞானமாக நடக்கணும் ஞானத்தோடு செயல்பட்டு அது அந்த குடும்பத்திற்கு ஒரு தூணாக நின்று அந்த குடும்பத்தை கட்டுகிற ஒரு ஸ்திரியாய் காணப்படணும் அதை தள்ளி உடைத்து போடுகிற கவிழ்த்து போடுகிற ஸ்திரீயாய் காணப்படாத படிக்கு அந்த குடும்பத்திற்கு புத்தி உள்ள ஒரு ஸ்திரியாய் ஞானமாய் நடக்கிற ஒரு ஸ்திரியாய் காணப்படணும் அதனால் குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு ஏதோ ஒரு அலட்சியமாக அற்பாகி அற்பமாக எண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை கிடையாது அதில் பொறுப்பில் ஒரு ஸ்திரீயாய் ஞானமாய் நடக்கிற ஒரு ஸ்திரீயாய் புத்தியில் ஒரு ஸ்திரியாயி நாம் நடக்கும்பொழுது அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து ஒரு ஒருக்கொரு விட்டு கொடுத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாம் நேராக நடந்து வரணும் அதுக்கடுத்து கடமைகளை என்ன செய்யணும் சரியாக செய்யணும் கடமைகள் ஒழுங்குற மாதிரி செய்யணும் அந்த குடும்பத்தை அழகாக நடத்தணும் அப்போது ஒரு பொறுப்பில் ஒரு ஸ்திரீயாய் நம்ம என்ன செய்யணும் காணப்படணும் அந்த குடும்பம் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் கணவன் மனைவியை சேர்ந்து என்ன செய்யணும் காலையில் எழுந்து அந்த காலை அன்று கா ஒவ்வொரு நாளும் அந்த காலையில் எழுந்து அந்த குடும்பத்திற்கு பொறுப்பாக இருந்து குடும்பத்தில் ஜபத்தோடு ஆரம்பிக்கணும் அந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும் ஜபத்தோடு அந்த நாளில் அண்டவரே இந்த நாளில் எங்கள் குடும்பமாக நாங்கள் கொடுக்குறோம் எங்களை நீங்கள் நடத்துங்க எங்களை நீங்கள் கைட் பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு ஒரு பொறுப்பாக குடும்பத்தின் தலைவர் ஒன்றாக சேர்ந்து பிள்ளைகள் கணவன் மனைவியாக சேர்ந்து இணைந்து ஜபத்தோடு இந்த நாளை நீங்கள் நடத்துங்க எங்களோடு கூட வாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிச்சு விட்டு அந்த குடும்ப வாழ்க்கை நீங்கள் கடன் செல்லும் பொழுது அந்த வாழ்க்கையில் ஒரு சமாதானம் உண்டாகும் ஆண்டரை தேடி பரிசுத்தோடு காணப்படுகிற ஒரு வாழ்க்கை பரிசுத்தில் முதல்ல ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அதனால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் ஒரு வேளை இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம் வேதனையோடு இருக்கலாம் வாழ்க்கை என் வாழ்க்கையை எனக்கு வேணாம் இருப்பதை விட மறித்து போகலான்ற சொல்லி பல கேள்விக்குறிகளோடு பல பிரச்சனையோடு நீங்கள் காணப்படலாம் போராட்டத்தோடு நீங்கள் காணப்படலாம் ஆனாலும் கூட தேவன் உங்களை பார்க்குறாங்கள்ல கர்த்தர் உங்களோடு கூட இருக்கார் ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும் இன்றைக்கு இந்த நாட்களில் கண்ணீரோடு நீங்கள் இருந்தால் கூட இனி அப்படி கண்ணீரோடு இராதப்படிக்கு என்னிடத்துல இப்படி என் குடும்பத்தில் சீர்கெட்டு போக என் குடும்பம் பிரச்சனையோடு காணப்பட பாணப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காரியங்கள் என்ன என்ன தவறு இருக்குது நான் எதை மாற்றணும் எதை நான் ச எது நான் சரியாக நடத்தலை எதில் தவறி கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாராஞ்சு பார்த்து அதை போது அந்த குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அந்த குடும்ப வாழ்க்கை சமாதானமாக இருக்கும் அதனால் கூட ஒரு வேலை உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டால் கூட அதை நீங்கள் என்ன செய்யணும் அதை சீர்படுத்துங்க மன்னிப்பு கேங்க விட்டு கொடுங்க மன்னிப்பு கேளுங்க ஒரு மாமியாராக பரவாயில்ல உங்கள் மேலே குறைய சொல்லியிருக்கலாம் உங்களை தவறாக பேசியிருக்கலாம் உங்களை காயப்படுத்திருக்கலாம் உங்களை குறித்து பல்லட இடத்துல பக்கத்து அக்கத்தில் தெருவில் வீதியில் பல இடத்துல எங்கள் குறையாக சொல்லியிருக்கலாம் ஆனாலும் கூட அதை மன்னிச்சுடுங்க மன்னிக்கிற ஒரு பக்குவம் வேணும் நான் மன்னிச்சிட்றேன் பரவாயில்ல அவங்க தெரியாமல் சொல்லிட்டாங்க பரவாயில்ல அதை எது கேட்டு கேட்டுக்காதீங்க அதை விட்டு கொடுத்து அதை நீ பொறுமையாக நீங்கள் இருந்து பாருங்கள் ஒரு நாள் வரும்போது மாமியார் பார்ப்பாங்க எவ்வளோ நான் குறை சொல்கிறேன் மருமகளை சரி அசிமா பேசுகிறேன் தவறாக குறை சொல்லிக்கொண்டிருக்கேன் ஆனால் என் மருமகள் ஒரு வார்த்தையும் பேசலையே இவ்வளோ பொறுமையாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த நேரம் வரும்போது அவங்க என்ன செய்வாங்க உன்னை குறித்து சாட்சி சொல்லுவாங்க உங்களை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிற ஒரு மாமியாராக ஒரு உண்மையான ஒரு தாயாராக அவங்க மாறுவாங்க அப்படிப்பட்ட ஒரு பொறுமையாக இருங்க நீடிய பொறுமை இருக்கணும் தடியவும் இருக்கணும் நறுக்குணம் இருக்கணும் சாந்தம் இருக்கணும் ஒரு இச்சை அடக்கம் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பெண்களுக்கு எப்படி இருக்கணும் அடக்கமாக இருக்கணும் எல்லாவற்றும் பார்க்குற காரியங்களிலும் ஆசை இது இல்லையே பக்கத்து வீட்டில் அவங்களுக்கு அந்த அவங்க கணவர் இது வாங்கி கொடுத்துருக்காங்க இது வா செஞ்சுருக்காங்க எனக்கு செய்யலை இது அதே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பல குறை சொல்லி தன் குடும்ப வாழ்க்கையில் இல்லாத ஒன்று குறித்து பேசி என்ன செய்வாங்க தன் கணவரை காயப்படுத்துவாங்க கஷ்டப்படுத்துவாங்க அப்போது அது தேவையில்லாத ஒரு காரியம் இருந்தால் வாங்கி கொடுப்போம் கொடுக்கலாம் ஆனால் தேவையில்லாத மற்றவங்களுக்கு இருக்குது எனக்கு இல்லை நமக்கு அது இல்லை இது இருக்குது அப்படி சொல்லி அதை கேட்டு அதனால் பல பிரச்சனைகள் குடும்பத்தில் அதனால் பல போராட்டங்கள் வரும் அப்படிப்பட்ட ஞானமாக நம் நடக்கணும் அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்காத படிக்கு நம் ஞானமாக நடக்கிற ஒரு பெண்களாகி காணப்படணும் அதனால் பெண்கள் வந்து ஒரு தூணாக இருக்கணும் அந்த குடும்பத்திற்கு ஒரு விளக்காக இருக்கணும் விளக்க போல் இருக்கணும் ஒரு சாட்சியில் ஒரு வாழ்க்கையாக வாழணும் நல்ல பெண்களாக இருக்கிறோம் இந்த நாளில் கூட நீங்கள் எப்படிப்பட்ட எதில் தவறி இருக்கிறீங்களோ ஒரு குடும்ப வாழ்க்கையில் எதில் நீங்கள் தவறி இந்த குடும்பம் கட்டப்படாத ஒரு குடும்பமாய் இந்த குடும்பத்தில் பல பிரச்சனையோடு இக்கட்டோடு போராட்டத்தோடு காணப்படுகிறதோ அந்த குடும்பத்தில் ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை வருது அதை எப்படி சரி செய்யலன்னு சொல்லி சரிப்படுத்தி ஒருவருக்கு விட்டு கொடுத்து யார்கிட்ட சரி செய்யணுமோ எங்கு மன்னிப்பு கேட்கணுமோ அதை மன்னிப்பு கேட்டு நீங்கள் ஒற்றுமையாக ஐக்கியமாக நீங்கள் செயல்படும் பொழுது அந்த வாழ்க்கை வந்து ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் எதிர்த்து பேசாதீங்க குறை சொல்லாதீங்க விட்டு கொடுத்துருங்க அன்பாக இருங்க மற்றவங்கள நேசிங்க ஒரு பொறுப்பில் ஒரு ஸ்திரீயாக இருங்க குடும்பத்தை உங்களை நம்பி அந்த குடும்பத்தை ஆண்டர் கொடுத்துருக்காங்க உங்களை நம்பி தான் ஒரு வீட்டுக்கு போகிற இடத்துல ஒரு கணவர் உங்களை நம்பியிருக்காங்க உங்களை நம்பியிருக்கிறாங்க ஒரு பிள்ளைங்கள்லாம் உங்களை நம்பியிருக்காங்க என் அம்மா ஒரு செபிக்கிற அம்மா எங்கள் அம்மா குணசாலையும் ஒரு அம்மான்னு சொல்லி நம்பியிருக்கிறாங்க அப்போ அந்த வீட்டுக்கு நீங்கள் விளக்காக இருக்கிற நீங்கள் அது அணைக்கிறவங்களாக இருக்கக்கூடாது அந்த வீட்டுக்கு இன்னும் விளக்கை ஏற்றி இன்னும் ஒரு ஒலியுள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளே நடக்கிற ஒரு பெண்களாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக பெண்களாக இருந்து ஒரு சாட்சியில் ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் அர்ப்பணிக்கணும் ஒப்புக் கொடுக்கணும் அதனால் நீங்கள் வந்து என்றைக்கு ஒரு நாளும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது சோர்ந்து போகாத படிக்கு ஒரு பொறுப்புள்ள ஒரு பெண்களாய் ஞானமாய் நடக்கிற ஒரு பெண்களாய் குணசாலியான ஒரு பெண்களாய் தன் வீட்டை இடித்து போடாதபடிக்கு அதை கட்டுகிற ஒரு பெண்களாய் காணப்படணும் அதனால் இன்றைக்கூட ஒரு வேலை நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்திருந்தால் கூட ஞானமாக நடங்க ஞானமாக செயல்படுங்க விட்டு கொடுத்துருங்க மன்னிக்கிற வேண்டிய இடத்துல மன்னிச்சிடுங்க எல்லா ஐக்கியமாக இருங்க ஒற்றுமையாக இருங்க பிரியாசப்படுங்க யாரையும் குறை சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க உள்ளத்தில் இருக்கிற அந்த காயங்கள் தழும்புகள் அந்த வேதனைகள் எல்லாச்சும் தூக்கி போட்டுருங்க தூக்கி எல்லாச்சும் வீட்டு வீசி அறிஞ்சிடுங்க பரவாயில்ல எவ்வளோ குற்றம் சாட்டினாலும் என்ன பிரச்சனையும் கொண்டு வந்தால் கூட பரவாயில்ல அன் நான் என்ன செய்வேன் நான் நேசிப்பேன் நான் பொறுமையாக இருப்பேன் நான் அன்பாக இருப்பேன் என் மாமியாரை நேசிப்பேன் என் மாமனாரை நேசிப்பேன் கணவரை மேசிப்பேன்னு சொல்லி நேசித்து நீ அன்பாக அன்பில் நீங்கள் நடக்கும் பொழுது அந்த வாழ்க்கைக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகும் சமாதானம் உண்டாகும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா சிறைப்பும் மாறும் அதனால் பெண்களாக இருந்து என்ன செய்யணும் ஞானமாக செயல்பட்டு அதன்படி நடக்கிற ஒரு பெண்களாய் ஒரு சாட்சியில் ஒரு பெண்களாய் நாம் நடக்கணும் கீழ்ப்படைஞ்சு ஒழுக்கமுள்ள ஒரு பெண்களாக நடக்கணும் இனி நா நாட்கள் வீண் காலங்களை வீணடிக்கக்கூடாது வீணாக்கக்கூடாது வீணாக்காதபடி பொறுப்புள்ள ஒரு பெண்களாய் நாம் வாழ்ந்து ஒரு சாட்சியாக நிற்கும்படி நாங்கள் அணை வந்து இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஒரு ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட ஒரு புத்தியுள்ள பெண்களாய் காணப்படும்படி நம் சாட்சியில் ஒரு வாழ்க்கை வாழும்படி நம் கத்திரிடுதலும் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஒரு இனி இப்படிப்பட்ட எந்த தவறான வாழ்க்கைக்குள்ளே போகாத படிக்கு ஞானமாக நடக்க புத்தியாய் நடக்க நம்ம ஒப்பு கொடுக்கலாம் அர்ப்பணிக்கலாம் அப்படியே தலைகளை தாழ்த்தி ஒரு சிரிச்சு அப்படின்னு இந்த நேரத்தில் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் உடைய கருத்தில் கொடுக்குற ஆண்டவரே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கஷ்டத்தோடு வேதனையோடு உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு பாரத்தோடு குழப்பத்தோடு என்ன செய்வதுன்ற தெரியாத படிக்கு கலங்கி நிற்கிற ஒவ்வொரு பெண்களுடைய வாழ்க்கையில் தெய்வனை சீர்படுத்தி அந்தவரே நீர் ஆலோசனை இருந்து அவர்களை கைட் பண்ணி நீங்கள் நடத்தும்படி செபிக்கிறமாப்பா பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பெண்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் தெய்வன் மாற்றிடுங்க ஞானமாய் நடக்கட்டும் புத்தியாய் நடக்கட்டும் அந்த குடும்பத்தை இடித்து போடாதபடி அந்த குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை சமாதானமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நடக்கிற பெண்களாய் நீங்கள் மாற்றும்படி செபிக்கிறேன் முற்றிலுமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு பெண்களையும் ஒவ்வொரு குடும்பத்தையாரையும் நம்முடைய கருத்தில் நான் ஒப்புக் கொடுக்குறேன் தெய்வன் பொறுப்பெடுப்பீராக இயேசு கிறிஸ்துவின் கத்திர என்று நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமையன் ஆமையன் இந்த நாளில் கூட நாம் ஒன்று கூடி ஜெபிக்கும்படியாய் இந்த தருணத்தில் தெய்வன் கொடுத்த அந்த நன்மைக்காக ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும்படி இந்த பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பெண்களும் சேர்ந்து இந்த குடும்பங்களுக்காக குடும்பத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு சிறைப்புக்காக நாம் செபிக்கும்படி கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்திற்காக நான் அன்றை நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளில் கூட இதை பார்த்து கொண்டிருக்க பிரியமானவர்களே இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வேதனைகள் நெருக்கத்தோடு காணப்படுறாங்க குடும்பத்தில் சந்தோஷமே கிடையாது நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையில் காணப்படுறாங்க அநேக குடும்பத்தில் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு தன் கணவர் குடிக்கிற பல கணவரால் பெண்கள் பாதிக்கப்பட்டு காணப்படுறாங்க அந்த குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் காணப்படுறாங்க அன்னைக்கு பெண்களுக்குள்ள இருக்கிற கஷ்டங்கள் போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத் தலைவர் என்ன செய்வார் பொறுப்பாக நடத்தக்கூடிய கணவர் கூட என்ன செய்வாங்கன்னா பொறுப்பு இல்லாமல் அந்த குடும்பத்தை என்ன செய்வாங்க பிள்ளைகளை கவனிப்பது கிடையாது வருகிற வருமானத்தை வச்சு குடிக்க என்ன செய்கிறாங்க குடிச்சு குடித்து வெறிச்சு அப்படிப்பட்ட தவறான காரியங்களுக்கு இடம் கொடுக்குறாங்க இதனால தான் பல்ல குடும்பத்தில் பிரச்சனைகள் போராட்டங்கள் சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை அந்த குடும்ப வாழ்க்கையை சீர்கட்டு காணப்படுது ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்காக நாம் செபிக்க போகிறோம் எத்தனை குடும்பத்தில் குடும்பத் தலைவர்கள் என்ன செய்கிறாங்க குடிக்கிறாங்க பிள்ளைகள் குடிக்கிறாங்க தகப்ப நிறைய பார்த்து என்ன செய்கிறாங்க பிள்ளைங்க குடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு பொறுப்பாக இருக்கிற தகப்பனார் குடித்து வெறிச்சு ஸ்மோக் பண்ணி தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அந்த வாழ்க்கையில் அந்த குடும்பத்தில் பிள்ளைகளும் அதை கற்றுக்கொண்டு அடிம்பட்டு அந்த பாவ பழகத்துக்கு அடிம்பட்டு கிடக்குறாங்க அதனால் இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் ஜெபிக்க போகிறோம் அந்த குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும் சமாதானம் இருக்கணும் இதனால் குடும்பத்தில் ச நிம்மதி இல்லாமல் காணப்படுறாங்க குடிக்கிற கணவரை வச்சு வீட்டில் பொறுப்பு இல்லாமல் பிள்ளைகளை கவனிக்க முடியல குடித்து வெறிச்சு அந்த குடும்பத்தை சீர்கெட்டு என்ன செய்து சந்தோஷம் இல்லாமல் காணப்படுது பெண்கள் என்ன செய்கிறாங்க பாதிக்கப்படுறாங்க தன் பிள்ளைகளுக்காக பல இடத்துல வீட்டு வேலையை செய்து பிள்ளைகளை காப்பாற்றக்கூடிய தன் கணவர் குட்டிக்கார கணவராக இருப்பதனால அந்த பெண்கள்லாம் செய்கிறாங்க குழந்தைகளை சிறு குழந்தைகள் கைப்பிள்ளைகளை வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க வீட்டு வேலையில செய்து பாத்திரங்களை கழுவி பிழைப்பூட்டுகிற அந்த அளவு காணப்படுறாங்க என்றே நாம் என்ன செய்யலாம் பாரத்தோடு செபிக்கலாமா நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எத்தனை குடும்பத்தில் நீ உங்களுக்கு தெரியும் எத்தனை குடும்பங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கு சந்தோஷம் இல்லாமல் காணப்படுறாங்க சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட குடும்பங்களை என்ன செய்யணும் கற்ற சீர்படுத்தணும் இந்த குடும்பங்கள் சந்தோஷம் உண்டாகணும் ஒரு பொறுப்புள்ள ஒரு கணவராக தேவன் மாற்றணும் அதுக்காக நம்ம போகிறோம் நம்ம அதில் சிஸ்டர் வந்து இந்த காரியத்துக்காக சோம் பண்ணுவாங்க ஸ்தோத்ரம் அப்பா ஸ்தோத்ரம் 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 ஸ்ஸோத்ரம் சோத்ரம் தகப்பனே அப்பா அந்த வேலையில் கூட ஆண்டவரே அப்பா எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி அப்பா பெண்கள் ஆகிய எங்களை விசேஷத்துகள் உள்ளவர்கள் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அப்பா அப்பா பெண்களை குறித்து அநேக பாரங்களை கொடுத்துருக்குறீங்க ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு இந்த வேலையில் ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிற அப்பா என் ஜனங்களுக்காய் பெண்களுக்காய் ஆண்டவரே குடும்பம் கட்டுகிற பெண்களுக்காய் நாங்கள் செபிக்க இந்த வேலையில் எப்போ நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில் சொன்னது போல அண்டவரே கணவன் பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் அண்டவரே குடிகார கணவர்கள் அண்டவரே இது நிமித்தமும் குடும்பம் பாதிக்கப்படாதபடிக்கு ஆவியானவர் நீர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி அப்பா பெண்களுக்கு அண்டவரே ஞானத்துக்கு கொடுங்க அண்டவரே எல்லாவற்றையும் சகித்து சகி தன்மையை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா இந்த வேலையில் கூட அண்டவரே கட்டப்படுகிற குடும்பத்தை கட்டுப்படுத்த புத்தியுள்ள ஸ்திரிகளாய் நாங்கள் வாழ உதவி செய்வீராக கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுக்கிற மனப்பான்மையை கொடுங்க குடும்பங்களை ஆண்டவரே கட்டுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே எல்லாவற்றிலும் தாழ்மை உள்ளவர்களா ஆண்டவரே உம்முக்கு ஆண்டவரே அப்போ ஒன்று நாமத்தை கனப்படுத்தி மகிமைப்படுத்துகிற பெண்களாக இருக்கோ உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம் இதோ இந்த வேலையில் கூட ஆண்டவரே அநேக பெண்களை குறித்து எங்களுக்கு ஆண்டவரே செபிக்க கிருபை செய்தே உமக்கு நன்றி நன்றி ஆண்டவர அப்பா இந்த உலகத்தில் ஆண்டவரே குடிகாரர் கணவர்களால் பிரச்சனைகள் பிள்ளைகளால் பிரச்சனைகள் அப்பா கணவன் மனைவிக்குள்ளே அன்பு இல்லாததுனால் அந்த குடும்பம் சிதறக்க சிதறடிக்கப்பட்டிருக்கிற அண்டு இந்த காலங்களில் என் தேவனாகி கற்று குடும்பங்களை நீ வே அப்பா பாதுகாத்து வேலையடிக்க முடியாது செபிக்கிறோம் சுவாமி எதை குறித்து நாங்கள் பாரத்தோடு ஆண்டு வர ஆண்டு உங்களோட சமூகத்தில் ஆண்டு வரை அண்ணால் போல் எங்கள் இருதயத்து ஊற்றி செபிக்க இந்த வேலையை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டு பெண்களை எல்லாம் நீ கட்டி எழுப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி எங்களுடைய ஜபத்தை கேட்டு ஒவ்வொரு ஆண்களும் மனம் மாறத்தக்கதாக குடும்பங்களை ஆசீர்வாதங்க பெருகத்தக்கதாக என் தேவன் கிருபை செய்ய முடியாது ஆமாப்பா விசேஷமா அன்றுவரே தேவா எதனால் நாங்கள் விசேஷத்தில் சொன்னீங்கள அன்றுவரே நாமத்தை மகிமைப்படுத்துவதே எங்களுக்கு கிருபை சுவாமி குடும்பங்கள் எல்லாம் நம்ம கரங்கள் ஒப்பு கொடுக்குறோம் எங்கள் தேசத்தில் டாஸ்மார்க் இல்லாதபடிக்கு இது நிமித்தம் குடும்பங்கள் மன மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாய் வாழ என் தேவன் கிருபை செய்ய முடியாது ஜபிக்கிறோம் நீர் அப்படியே செய்வேன் நாங்கள் விசுவாசிக்கிறோம் குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் சமாதானத்துக்குரியவைகளாக கட்டி எழுப்ப உதவி செய்வீராக நீர் செய்வீர் ஆண்டவர எல்லா துதி கணமும் ஏசும் ஜபம் கழிச்சு நலப்பிதாவே அடுத்து ஒரு காயத்துக்காக நாம் செபிக்க போகிறோம் இன்னும் பெண்களுக்கிடையே விபச்சாரங்கள் அதிகமாக காணப்படுது எங்கு பார்த்தாலும் பெண்கள் ஆண்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஆண்கள் வந்து ஆண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னா இப்போ இப்போ இருக்கிற அந்த காலகட்டத்தில் அநேகர் வந்து சொல்லுவாங்க ஜென்ஸ் வந்து சொல்லுவாங்க என் மனைவி சரியில்லை என் மனைவி விட்டுட்டு என்ன செஞ்சிட்டா என் குழந்தை விட்டுட்டு போயிட்டா ரெண்டு சின்ன குழந்தையாக இருப்பாங்க கையும் குழந்தைய வச்சுருப்பாங்க விட்டுட்டு தவறான ஒரு இடத்துக்கு இச்சைக்கு இடம் அடிமைப்பட்டு என்ன செஞ்சுருக்காங்க போயிட்டுருக்காங்க அப்போது இப்போ அநேக கண்களின் இச்சையினால் பெண்கள் பாதிப்பட்ருக்காங்க அப்போது அந்த குடும்பத்தை நடத்த வேண்டிய பெண்கள் இருக்க வேண்டிய ஒரு பெண்கள் அந் அக்குடும்பத்தை பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய ஒரு அக்கறை உள்ள ஒரு பெண்களாக இருக்க வேண்டியவங்க இன்றைக்கு தவறான கண்களின் இச்சைக்கு பாவத்துக்கு இடம் கொடுத்து என்ன செஞ்சிருக்காங்க

இருக்குது ஆண்டின்னு அப்படி என்கிட்ட சொன்னாங்க என்ன சொல்லுமா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஆண்ட்டி என்ன சொல்லுமா அப்படின்னா எங்கள் அம்மா என்ன செய்கிறாங்க எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க எங்கள் அப்பாவோடு நாங்கள் இருக்கோம் ஆனால் நீ எனக்கா ஜெபிப்பீங்களா எங்கள் அம்மா வந்துடணும் எங்களோடு வரணும் அந்த பிள்ளையோட கண்ணில் பார்த்தீங்களா கண்ணீரோடு காணப்படுது அந்த பிள்ளை அழுகுது எங்கள் அம்மா அப்பாலாம் ஒன்றா இருக்கணும் ஆண்ட்டி நீங்கள் சோம் பண்ணுவீங்களா எங்கள் அப்பா எங்கள் அம்மா வந்துடணும் எங்கள் அம்மா தூரமாக போயிட்டாங்க தப்பு செஞ்சுட்டாங்க யாரோடு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அனுப்பிட்டாங்க அப்போ அந்த பிள்ளையோட ஏக்கம் எப்படி இருக்குதுன்னா அந்த எங்கள் அம்மாலாம் ஒன்றா இருக்கணும் தப்பு நடந்துச்சேன்னு சொல்லி அந்த பிள்ளை ஏங்கி நிற்குது பிள்ளைகள் ஒரு பக்கமாக மன கண்ணவன் மனைவி ஒரு பக்கமாக எல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறாங்க இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலை மாறணும் இந்த பொல்லாத பிசாஸ் என்ன செய்கிறான் சன்னங்களை பெண்களை வஞ்சித்து ஏமாற்றி கண்களை குருடாக்கி வைத்து அந்த பிள்ளைகளை சன்னங்களை அழிக்கும்படி போராடுறான் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தடுக்கப்படணும் பெண்கள் பரிசுத்தமா வாழணும் எந்த தவறுகளுக்கு இடம் கொடுக்கவே கூடாது பேசுதான விபசாரத்துக்கு இடம் கொடுக்காதபடி பரிசுத்தமாய் வாழக்கூடிய பொறுப்புள்ள அக்கறை உள்ள குடும்பத்தை கட்டக்கூடிய

போறாங்களே தேவனே நீங்க மனம் அவங்க கண்ணீரை நீங்க பாருங்க இன்றைக்கு நீங்க பதிலி கொடுக்க வேண்டும் அந்த குடும்பத்துல ஒரு விடுதலை உண்டாகு அந்த குடும்பத்துல அந்த பிசாசின் பிடி அந்த விபச்சாரம் என்கின்ற பிசாசு அந்த வேசித்தனம் என்கின்ற பிசாசு அந்த குடும்பத்தை வாழ்கிறாதபடி அந்த குடும்பத்தை அழிக்க நினைக்கப்படுகிற என் கர்த்தர் என்ற நாமத்தினால அந்த குடும்பத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் நீங்க கடந்து வாங்க நீங்க கடந்து வாங்க வாங்கப்போ அந்த குடும்பத்துக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க சுவாமி அவர்களை தொடுங்க நான் செய்கிற பாவம் ஐயோ இது கர்த்தர் அருவருக்கிற ஒரு பாவம் கர்த்தர் அருவருக்கிற ஒரு பாவம் ஒரு கண்கள் திறக்கப்படட்டும் இந்த கடைசி காலத்துல ஒரு பரிசுத்த சந்ததியா இது ஒரு பரிசுத்த சந்ததியாய் நான் கர்த்த என்று வைராக்கியத்தோடு நான் வாழ்வேன்ற ஒரு ஒரு பலனை அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் கூட செபிக்கிறோம் அப்பா அந்த குடும்பத்துல கர்த்தர் செய்ய நீங்க கடந்து வாங்க நீங்க தொடுங்க அவர் கண்ணீரை மாற்றுங்க அப்பா பிள்ளைகள் அழுது கொண்டு இருக்காங்க அப்ப என்னைக்கு எனக்கு மாற்றங்கள் வரும் என் கணவர் எப்ப திருந்துவாங்க என் மனைவி எப்பொழுது திருந்து நீங்க எவ்வளவு வேதனையோடு கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்காங்க அந்த கண்ணீரை நீங்க பாருங்கப்பா நீங்க தொடங்க என் கர்த்தாவே அப்பா நிறைய பேர் அப்பா கணவர் விட்டுட்டே போயிட்டு இருப்பாங்க ராஜா குடும்பத்துல விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க மனைவி குழந்தைகள் கணவரின் விட்டுட்டு வேற கூட ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு மகளுக்கும் என் கத்தன் கண்ணீரை துடைப்பீராங்க நீர் இப்பொழுது பேசுவீராக அந்த குடும்பத்துல ஒரு மாற்றத்தை கட்டளை ஒரு சந்தோஷத்தை கட்டளை இடுங்க

கபத்தை கேட்டு இருக்காங்க அதுக்காக கத்தர சோத்ரிக்கலாம் அடுத்து இன்னொரு காரிய நாம் ஜெபிக்கலாம் இன்றைக்கு பாத்தீங்கன்னா அநேக பெண்களுக்கு திருமணம் ஆயிருக்கு திருமணம் ஆகாத பெண்கள் அதிகமா வீட்டுல பா குடும்பத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் வயசு வந்திருக்கும் முப்பது வயசு ஆயிட்டு இருக்கும் முப்பத்தஞ்சு வயசு ஆகி கூட நாற்பது வயசு ஆகி கூட இன்னும் திருமணம் நடக்கலைன்னு சொல்லி அந்த பெற்றோர்களை என்ன செய்யறாங்க கலங்கி நிக்கிறாங்க சரி ஏழ்மையா இருப்பாங்க அந்த பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் திருமணம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படும் அப்போது இப்படிப்பட்ட குடும்பத்தில் திருமணம் நடக்காத பெண்களுக்கு என்ன செய்யணும் திருமணம் நடக்கணும் திருமணம் ஆன பிறகு பார்த்திங்களா குழந்தை செல்வம் இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பாங்க அதனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் போராட்டம் இதனால் இன்னொரு சிலர் என்ன செய்வாங்கன்னா வேறு திருமணம் கூட செஞ்சுப்பாங்க ஏன்னா இந்த திருமணம் இந்த மனைவிக்கு என்ன இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை இல்லை அப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்போ ஒரு திருமணம் செஞ்சுக்கிறா அப்படின்ட்டு போகிறாங்க இதனால் உடஞ்சிருக்காங்க பணம் இருக்குது சொத்து இருக்குது பணம் எல்லாமே இருக்குது ஆனால் குழந்தை செல்வம் இல்லை இருபது வருஷம் ஐந்து வருஷம் பத்து வருஷம்னு சொல்லி குழந்தை இல்லாத படிக்கு ஒரு கண்ணீரோடு காணப்படுறாங்க இந்த சூழ்நிலை கதைவர் மாற்றணும் அப்போ குழந்தை திருமணம் ஆகாதவங்களுக்கு என்ன செய்யணும் திருமணம் நடக்கணும் அந்த பிள்ளைகளை வைத்துக்கொண்டு குடும்பத்துல சந்தோஷம் உண்டாகணும் பெண் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு என்ன செய்யறாங்க திருமணம் நடக்காத அந்த பிள்ளையை வைத்துக்கொண்டு கஷ்டப்படுறாங்க திருமணம் நடக்கணும் திருமண ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகணும் அதற்காக நாம் செபிக்கலாம் அப்போ இந்த பிள்ளைன்றது கத்தரால் வருகிற சுதந்திரம் தேவன் தான் என்ன செய்யறாங்க குழந்தையை செல்வத்தை கத்தர் உண்டு பண்றாங்க அப்போ அப்படி எத்தனை ஜனங்க இருக்கிறாங்களோ எவ்வளவு ஜனங்கள் கண்ணீர் வடிக்கிறாங்களோ அப்படிப்பட்ட இப்ப பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு என்ன செய்யலாம் சேர்ந்து இணைஞ்சி அப்படிப்பட்டதுக்காக நாம் செபிக்கலாமா

ஆமாப்பா பிரசவிக்கிற நான் பிரசியாத இருப்பேன்னு சொன்னீங்களே இத பார்க்கிறவர்கள் ரட்சிப்பு அடைய உதவி செய்வீராக விசுவாசம் பலப்படுபடியா சபிக்கிற ராஜா இந்த விசுவாசத்தோடு இந்த டிவி நிகழ்ச்சியில் வருகிற இந்த அண்டவரே ஜப குறிப்ப விசுவாசத்தோடு நான் பிடித்து கொள்ள உதவி செய்வீராக அப்படி செய்ய என் தேவன் கிருபி செய்ய முடியாது

இந்த குடிக்கிற கணவர்கள் குடிப்பதனால பிள்ளைங்க திருமணமாகி குடிக்கிற கா பிள்ளைங்களா இருந்தாங்கலாம் என்ன நடக்குதுன்னா இளம் வயதிலேயே ஆயிடுறாங்க குடிச்சு குடித்து ஏற்கனவே அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோன்னா குடி குடிக்கிற அந்த பழக்கம் இருக்கும் குடிக்க அடியும் பட்டு கிடப்பாங்க அப்போ இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதிகமாக விதவியலாக இருக்காங்க இளம் கைப்பெண்களாக இருக்கிறாங்க குழந்தைகளை வைத்து கொண்டு இளமையிலே கணவரை இழந்து பிள்ளைகளை வைத்து கொண்டு கஷ்டப்படுகிற எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க க கணவரால் கைவிடப்பட்டு தள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு பெண்கள் இருக்காங்க தவறான உறவுனால கைவிடப்பட்டு பிள்ளைகளை வைத்து கொண்டு கஷ்டப்படுகிற எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க நம்ம என்ன செய்யணும் அவங்களால முடியாது வைத்துக் கொண்டு கஷ்டப்படுவாங்க வேதனை என் எப்படி கரை கணவர் இல்லையே இல்லையே என்னை எனக்கு யாருமே இனி என் வாழ்க்கை என்ன எதிர்காலம் என்னன்னு சொல்லு ஒரு கேள்விக்குறியோடு ஒரு போராட்டத்தோடு கஷ்டத்தோடு வேதனையோடு காணப்படுவாங்க அப்படிப்பட்ட இளம் விதவைகள் கணவரை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் வழி நடத்தணும் அவங்க பாதுகாப்பா இருக்கணும் சுகமா இருக்கணும் ஒரு வழியை தேவன் வித வழியை திறந்து கொடுக்கணும் விதவைகளை கத்தர் ஆதரிக்கணும் அவங்க தேவைகளை கத்தர் சந்திக்கணும் கணவரால கைவிடப்பட்டு பிரிந்து

இன்னும் அடுத்து இன்னொரு காரியங்களுக்காக நாம் செபிக்க போகிறோம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கூட இன்னும் கூட வரதட்சணை கொடுமையால் பாதிப்பட்டிருக்காங்க அநேக பெண்கள் பார்த்தா என்ன கொண்டு வந்த திருமணம் செய்து கொடுத்துருப்பாங்க ஒரு ஏழ்மையாக இருப்பாங்க அவங்களால முடிஞ்சதை செஞ்சு கொடுத்துருப்பாங்க வருமானம் இல்லாமல் இருக்கும் இருப்பாங்க கூட ஆனால் என்று கே எதிர்பார்க்குற ஒரு காரியம் என்ன கொண்டு வந்த என்ன செஞ்சுருக்குற உங்கள் வீட்டிலேருந்து என்ன கொண்டு வந்திருக்குற எத்தனை சவர போட்டிருக்க சொல்லி அந்த வந்திருக்கிற மருமகள் என்ன செய்வாங்க கஷ்டப்படுத்துவாங்க கணவர் கூட கஷ்டப்படுத்துவாங்க மாமியார் என்னடி கொண்டு வந்த போய் கொண்டு வா திரும்ப வாங்கிட்டு வான்னு சொல்லி தவறாக பேசி இன்னும் கூட அநேக பெண்கள் தற்கொலைக்கு நேராக போயிருக்காங்க தற்கொலை செய்து கொண்டு இருக்காங்க இன்னும் கூட கிராமத்தில் வில்லேஜில் வந்து இன்னும் அப்படி கேட்டு திரும்ப போயிட்டு கஷ்டப்படுத்துகிற எத்தனையோ பெண்கள் வராங்க வந்து கணிகரோடு சொல்லுவாங்க இது வாங்கிட்டேன் இன்னும் வாங்கிட்டேன் வாங்கிட்டேன்னு சொல்லி பிரச்சனையாக இருக்கு சிஸ்டர் வீட்டில் சந்தோஷமே இல்லை நிம்மதி இல்லை என் வாழ்க்கை இருப்பதை விட என்ன செய்யலாம் மறுச்சிடலாம்னு சொல்லி அப்படி கண்ணீரோடு இருக்கிற எத்தனையோ பெண்கள் காணப்படுறாங்க இப்படிப்பட்ட பெண்கள் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இருக்கணும் இந்த வரதட்சணை கொடுமைகள் பெண்களுக்கு நேரிடக்கூடாது அப்படி பாதிப்பட்ட பெண்களை கத்தனை என்ன செய்யணும் பாதுகாக்கணும் ஒரு சமாதானத்தை கொடுக்கணும் எல்லா பெண்களும் எப்படி இருக்கணும் இல்லையோ பெண்கள் யாரெல்லாம் அப்படி அந்த அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேரா இருக்கிற பெண்கள் வாழ்க்கையில

குடும்பம் பிரச்சனைகள் என்று சொல்லி நீங்க ஒரு போராட்டத்தோடு காணப்படலாம் செபிக்கும் பொழுது பாரத்தோடு செபிக்கும் பொழுது மாற்றுவார் கூடி கண்களை மூடி

कर्जा

பணம் எடுத்துட்டு வரல நீ இல்லனா உங்களுக்கு வாழ்க்கை கிடையாதுன்னு தொடர்த்தி அனுப்பின நிலைமையில அந்த சமுதாயத்துல வாழ முடியாத ஒரு நிலைமையில அந்த குடும்பத்துல அப்பா இவ்வளவு பணம் கொடுத்து அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க கண்ணோக்கி பாருங்க அப்பா இவ்வளவு வரதட்சணை கொடுக்க முடியல ஒரு தாய் தந்தை விடுற கண்ணீரை நீங்க பாருங்க அந்த பிள்ளையினுடைய கண்ணீரை நீங்க பாருங்க சுவாமி நீங்க மாற்றி போட வேண்டுமாய் கூட அப்பா எவ்வளவு பேர் கண்ணீரோட அழுது

நோக்கி பாருங்க என் கர்த்தர் மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோமப்பா அந்த குடும்பம் கட்டப்படட்டும் சுவாமி எந்த குடும்பம் வரதட்சணையால் பிரிந்திருக்கிறதோ எந்த குடும்பம் பண பிரச்சனையால் அப்பா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரோ கர்த்தர் நீர் கடந்து போவீராக என் கர்த்தர் நீர் சொல்ல ஆகும் கட்டளை நிற்கும் அப்பா இப்போது இவர்கள் குடும்பத்துல ஒரு மாற்றத்தை கட்டளையிடுங்க அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க நீங்க குருபை செய்யுங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் என் கர்த்தர் கண்ணீரை நீர் கழிப்பாய் மாற்றம் வேலையில என் கர்த்தருடைய ஆளுகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பப்படட்டும் ஒவ்வொரு பிள்ளையும் சாற்றலை என் கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு என் கர்த்தர் நீங்க அவருக்கு ஒரு ஆறுதலை கொடுங்கப்பா நீங்க பேசுங்க நீங்க சந்திங்க என் கர்த்தாவே அப்பா அப்பா அந்த மாமியார் வீட்டுல கூட நீங்க பேசுங்க

பார்க்கின்றார் உன் கண்ணை மாற்றுகின்றார் அப்பா உன் வாழ்க்கை மாற போகிறது கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய அவர் உன்னை உன் பக்கத்தில் நின்று அவர் அவர் நீ பார்த்து கொண்டிருக்கிற என் கணவர் என்னை கைவிட்டார் என்று நீ நினைச்சிருக்க உன்னோடு பேசிக் அவர் உன் வாழ்க்கை கட்ட போறாரு நீ கவலைப்படாத நீ கவலைப்படாத அவர் உன்னோடு கூட இருக்கிறார் அவர் உன் வாழ்க்கை மாற்றப் போடுறாரு

அநேக குடும்பத்துக்குள்ளே கடன் பிரச்சனை அதிகமாக கடன் பிரச்சனையால் பாதிப்பட்டிருக்காங்க கடன் வறுமையினால் சில குடும்பங்கள் தற்கொலைக்கு நேராக கூட கடன் செல்கிறாங்க தற்கொலை செய்து கொள்கிறாங்க ப பாய்சனை வச்சு சாப்பிட்டு எத்தனையோ குடும்பங்கள் மறுச்சிருக்காங்க அப்போ இப்படிப்பட்ட குடும்பங்கள் கடன் பிரச்சனையினால் அது வேறு வழியே இல்லை அவ்வளோதான்ற சொல்லி நெருக்கப்பட்டு கஷ்டப்படுகிற ஒவ்வொரு கடன் பிரச்சனையால் பாதிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாம் செபிக்கலாமா அப்படியே கண்களை மூடி எத்தனை குடும்பங்கள் அப்படி காணப்படுகிறதோ வேதனையோடு கண்ணீரோடு தேவன் என்ன செய்யணும் கத்தர் தெய்வன் சந்திக்கணும் அந்த குடும்பங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படணும் வழி இல்லை என் கடன் அடைக்க முடியல என் வாழ்க்கை அவ்வளவுதான் என் வாழ்க்கை அவசியம் சொல்லி கடன் பிரச்சனையால கிடக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை

இறங்கி வருவீராக அப்பா கடன் பிரச்சனையால பாதிப்பட்டு இருக்க ஒவ்வொரு கத்தர் படுத்து வழியை